பாஸ்டர், எவ்வளோ மாடல்ஸ் நடக்கும்பொழுது கூட இந்த அளவுக்கு வெறித்தனமா இல்லை. நீங்க அந்த ராம்ப்பே வந்து டான்ஸ் ஃப்ளோரா வந்து மாத்திருக்கீங்க. சோ அது வந்து தலபதியோட அந்த மாஸ்டர், இந்த ஈவெண்ட் இஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல் ஃபார் யூ. சொல்லுங்க. புரியலையே, ஸ்பெஷல்னா? நம்மளோட டீம், உங்களோட டீம் இஸ் லைக் அ ஃபேமிலி. ஆமாம். ஆ, அது பத்தி. ஓகே, இந்த அவார்டு நடக்கும். எஸ், ஆக்சுவலாக இது சுகு, ஆக்சுவலாக பிரதர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். இவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ, இவ்வளோ ரொம்ப பேர் வருவாங்க, சில பேர் கூப்பிடுவாங்க, ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ள வரப்ப பார்த்தா எல்லாம் பீட்டர்ஸ் மாஸ்டர்லாம் இப்போதான் நேரில் பார்க்குறேன். அவர் பயங்கரமாக இருக்கீங்க சார். நான் இப்போ கூட சொல்ல ரஞ்சித் சார் சார், அவர் காஸ்ட்யூம் எங்கேருந்து தான் பிடிக்கிறாரு தெரியல, பயங்கரமாக போடுறாரு காஸ்ட்யூம். நானும் எனக்கும் கொஞ்சம் வந்து யோசிப்பேன், ஒரு ஒரு அவார்டும் நம்மளும் எங்கேயாவது ஃபங்க்ஷனில் போகிறப்போ அவரை மாதிரி டெஸ்ட் பண்ணோம். ஆனால் அவ்வளோ பட்ஜெட்லாம் இருக்காது, ரொம்ப இங்கெங்கே டீனகரில் பிடிச்சி யூஸ் போயிடுவோம். ஆனால் அதை அவர் பார்க்கலாம் ரொம்ப இதாக. ரஞ்சித் சார் அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ரஞ்சித் என்ன அர்த்தம் சனம், அவங்களாம் சில எனக்கு திருப்பி பேர்லாம் தெரில, ஆனால் பெரிய பெரிய ஆளெலாம் வந்திருக்கீங்க. ஆனால் வந்து தெரியுது பெரிய பெரிய பல பலன்னு இருக்கப்போ தெரியுது பெரிய பெரிய ஆளாக தான் இருக்கீங்கன்ட்டு. அதனால் வந்து ரொம்ப இது இவ்வளோ க்ரௌடை சேர்த்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய அவார்டு தான். அந்த பெரிய பெரிய அவார்டு தான் ஷோ பண்ணுவாங்க. பட் இப்போ தான் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க வாங்க. சூப்பர், செம்மடா, பயங்கரமாக பண்ணுறேன். என்ன ஜெயிலுக்கு எதுவுமே டெஸ்ட் போட்டுக்கிறேன். பழைய ஜெயிலுக்கு எதுவுமே டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்பா ஃபேஷன் ஷோ நல்லா டெஸ்ட் போடக்கூடாது? ஸ்டைலிஷ் ஐகான்ல சுகு. ரஞ்சித், ஆ ஓகே. ஸோ இந்த அவார்டு வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டு கண்டக்ட் பண்ணுற ஒரு ஈவெண்ட். பட் இந்த அவார்டு வந்து இவரோட கையில் தான் வாங்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க போல இல்லை? ஆமாம், ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொரியாஃபில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக நிறைய எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பேசுவேன், ஏ சாண்டி சூப்பராக செம்மடா, பயங்கரமாக பண்ணலாம்டா டான்ஸ், செம்ம டான்ஸ் ஆடலாம். ஆனால் வந்துட்டு கரெக்டான ஒரு எனக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான, என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. இப்போ சச்சினுக்கே வந்து நீங்கள் வந்து அவருக்கு ப்ளே கிரவுண்ட் கொடுத்தா தான் அவர் செஞ்சு அடி முடியும். எதுவுமே இல்லாமல் நீ உட்காந்து வெளியே செஞ்சு அது பண்ண, அதனால தான் நானும் சொல்லுவேன் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த மாதிரி டைமில் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்துட்டு எடுத்தோடனே டாப் கிட் தான் காலான ஒரு படத்தை வந்துட்டு கூப்பிட்டு ஓப்பனிங் சாங் தலைவர் கூட எடுத்தோடனே அது வேற லெவல். அது வந்து ரஞ்சித் அண்ணன் மட்டால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் அண்ணன் தான். லவ் யூ அண்ணா. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஃபேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு அவார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். தலைவர் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஃபேஷன்னாலே நமக்கு வந்து தலைவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு வந்து ஞாபகம் வரும். தலைவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? பெர்ஃபார்ம் பண்ணலாம் வேற லெவல். இங்கே ரெண்டு பேர் இருக்காங்களே, ரஞ்சித் அண்ணா பீட்டர் கிங் சார் இருக்காரு, அவங்க இல்லாத எக்ஸ்பிரஷன் என்ன இருக்க போகுது? இருந்தாலும் என்னோட சார் தப்பானுச்சுங்க சார், ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிடுறேன் சார். அண்ணா ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரஞ்சித் நான் சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஷார்ட்டில் இருக்கோம் நாங்கள், உள்ளே இருக்கிறப்ப நிறைய இடத்துல இன்ட்ரிவியூ சொல்லிட்டேன், டேக் அப்போ ரெடியாக இருக்கும், 9 o'clock தான் சொல்லியிருக்கோம் எல்லாருமே. 9 o'clock வந்துட்டு ஆனால் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 9 o'clock லேட் வர பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு 8:50 போயிடணும் ஷார்ட் ரெடியாக வரலாமா கேட்குறாரு. அப்போ தான் எல்லாமே அசம்பிள் ஆகிருக்காங்க. அவர் எப்பயோ வந்துட்டு ரெடியாக மேக்கலாம்னு ரெடியாக இருக்கார், வரலாமா ரெடியாக, 9 o'clock ஆகிடுச்சு ஒன்றும் கூப்பிடவே இல்லையன்ட்டு அவரே கால் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லை சார் இன்றைக்கி டான்ஸா டான்ஸா சொல்லவே இல்லையன்ட்டுன்னு மாஸ்டர் கூப்பி என்ன கூப்பிட்றாரு. ஃபோன் பண்ணி ஆசை மாஸ்டர் எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து கேரளாவில் பார்க்க போகிறோம், இல்லை சார் எனக்கு பயமாக இருக்கேன், நான் ரஞ்சித்னா ப்ளீஸ் நான் கூட அவனை பயமாக இருக்கேன்ட்டு அவரும் கூட வந்தார். கூட வந்து கேரளா உடனே அப்படியே உட்காந்தாரு. இவ்வளோ வந்துட்டு உங்க உக்கார 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 உக்காரு சார் சார் இல்லை சார் உக்கார அப்படியே உட்காந்துட்டு ஒன்று கிட்டது பார்த்து நம்பிக்கை டான்ஸ் சொல்லி பார்த்து பண்ணுங்க. ஆக்சுவலாக அவர் எவ்வளோ பெரிய அவர் லைட்டாக அப்படி கையை பண்ணாலே பயங்கரம், காலை தூணால பயங்கரம். அவர் சொல்கிறப்போ உடனே நான் சொல்கிறேன் சார் இல்லை சார் சிம்பிள் அப்படியா ஓகே என்ன என்ன ஸ்டெப் சொல் 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 உடனே அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவர் உடனே அப்படியே ஏன்னு ஸ்டெப் சொல் ஓகே சார் ஒன்று சார் 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 அதை பண்ணி விட்டேன் அவள் தானா ரஞ்சித் செம்ம டேக் பண்ண டேக் ஓகே 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 அவள் தான். அது அப்போ கூட உள்ள கேரவுனில் இருக்கப்போ வந்து அப்படியே சிம்பிளாக தான் ரொம்ப கரெக்டாக பேசினார்.
அந்த வெளியில வந்தோடனே அந்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு வாக் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அது இறங்கினோடனே அப்படி மண்ணில் வச்சு நான் ஸ்பீடு வாக்கெல்லாம் அது சான்ஸே இல்லை, பின்னாடி எல்லாம் ஓடிறாங்க. அது நீங்க சொல்லும் போதே பாசிட்டிவான வைப் இருக்கு, கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும், அது அவர்கிட்ட இருந்தா இருக்கும். கூட்டமா வரும் சிங்கம் சிங்கலா தான் வரும். Thank you. So, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வந்ததுக்கு. And இந்த award வழங்குறதுக்காக நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, let's welcome Ranjit sir on stage please. சேர்ந்தே வாங்கலாமே. Yeah. Thank you. Ranjit sir, ஒரு சில வார்த்தைகள் சாண்டி பத்தி. இல்லை, சாண்டியோடைய ட்ரெஸ்ஸை பற்றி நான் எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஆனால் அப்படி போடுறேன், நார்மலாக போடுறா நார்மலாக போடுறான்னு சொல்லுவேன். ஆனால் சாண்டிக்கு அதுதான் பிடிக்கும், சாண்டி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பார். கலர்ஃபுல்லாக பிளாக் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவார் ஆக்சுவலி, அவர் கலர்ஸில் வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், அப்புறம் ஸ்பான்டேனியஸ் பயங்கரமாக இருக்கும் சாண்டிக்கிட்ட. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறத சொல்லிட்டோன்னா அந்த டைமில் சாண்டியால் ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் தம்பி மாதிரி, தம்பி தான், அதனால் அவன் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோடய காஸ்ட்யூம்ஸ் வந்து பெட்டிங் சார், ஏன்னா பாகுபலி அப்போ ஒரு ஒரு அந்த மேக்கிங்லாம் பார்ப்பேன் சார். நான் மேக்கிங்கில் என்ன சார் காஸ்ட்யூம்ஸ்லாம், அந்த வெயிலில் நான் யோசிப்பேன் இவர் எப்படி இதெல்லாம் போட்டுன்னு இருக்கார், நம்ம இருக்க முடியன்ட்டு. அதெல்லாம் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு மாடலாக வந்து பார்த்து நான் காஸ்ட்யூம் டிசைன்லாம் அதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம், போட்டெல்லாம் காட்டியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார். Thank you very much, Ranjit sir. Wait for now. Okay, so Sylvia and Sandy Master, Samayana Music, எங்களுக்காக அவர் தனியாக போய் கலக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ நீங்கள் கப்பலில் நடந்தீங்கன்னா எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவோம். ஓகே, டான்ஸ் ஆடணும் அப்படின்னாலும் டான்ஸ் ஆடணும், உங்களோட ஆப்ஷன் தான். டான்ஸ் ஆடணுமா இல்லை வந்து ரேம்பில் நடக்கிறீங்களா? வீட்டுக்கு போகலாமா? ஆல முடியாது, ஒரு வாட்டி நீங்கள் நடந்து தான் வந்து போகணும். ஓகே, இதை வேற ஏதாவது நல்ல ஃபிகர் என்ன மியூசிக் வேணும்னு சொல்லுங்கள், நம்மளோட டிஜி ரெடியாக வச்சுருக்காரு. இங்க மட்டும் தான் அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்மளோட மாடல்ஸ் ரெடியா இருக்காங்களா யாராவது ரெண்டு பேரு ப்ளீஸ்? இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு மனைவி இருக்கணும். ஒருத்தங்களை ரெண்டு பேருக்கு சும்மா கலையதமா சொன்னா, ஆல்வேஸ் ஆல்வேஸ் மை வைஃப் மா. ஸ்கோர் பண்ணிட்டீங்க மாஸ்டர், இதுதான் நீங்க எப்பவுமே பா ஒண்ணு அந்த ஐடி கிடையாது. வெறும் கச்சி குத்தா ஒட்டனை வச்சு போயிட முடியல, நம்ம ஒட்ட குச்சி தேவையில்ல, நீங்க நம்பலாம். ஓகே, எங்களுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ராம்ப்ல மாஸ்டர் மைக் கொடுத்துருங்க. என்ன
இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது, அதனால சொல்லியே இருக்கணும். இருக்கிறதுலே ஒரு கடைக்கு போனால் வினோதமான விசித்திரமான யாருமே போட மாட்டாங்கன்னு ரிஜெக்ட் பண்ணுற காஸ்ட்யூம்ஸ்லாம் ஃபஸ்ட்டாக எடுத்து அதில் ஒரு நாலு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுருவார். அதை பார்க்கும்போது இதை எதுக்குப்பா எடுக்கிறீங்கன்னு இருக்கும். ஆனால் வந்து பார்க்கும்போது வா உங்கள் காஸ்ட்யூம் சூப்பராக இருக்கு எல்லோரும் சொல்லும்போது என்ன திரும்பி பார்ப்பார், பார்த்தல அப்பயே சொன்னல அப்படின்னு. அதே மாதிரி பிளாக், எல்லாமே பிளாக் தான், கபோர்ட் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும், நம்மளுக்கு எது என்னன்னே தெரியாது, ஆனால் அவருக்கு கரெக்டாக தெரியும், ஃபுல்லாக பிளாக் தான். உள்ள பிக் பாஸில் இருக்கும்போது தான் நான் சொன்னேன், அவரால் செலக்ட் பண்ண முடியாது, நம்ம தானே ட்ரெஸ் கொடுப்போம், எல்லாம் கலர் கலராக கொடுத்து விட்டு. ஆனால் பார்த்தா உள்ள எல்லாத்தையும் பசங்கள் கொடுத்துட்டாரு. இல்லை அவங்க பாவம், அவங்க ஆக்சுவலாக பெட்டி யாருக்குமே வரல ரெண்டு மூணு மாதத்துக்கு, அதனால் வந்து என்ன ட்ரெஸ்ஸை ஆனால் புதுசு தான் கொடுத்தேன், பாய்ஸ் கொடுக்கல எடுத்து முடியாது பாவம் இல்லை. சார் பை சார் பை சார் அகேன் சார் சாரி சார் ஒன் மோர் பை சார் சார் ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து அவார்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு இப்போ வந்து கொடுக்கணும், ப்ளீஸ் ஸ்டே பேக். அவார்டு கொடுத்தா பெரிய பெரிய ஆளு, நீ வேறம்மா நானே அவார்டு வாங்கி போகிறேன். ஸ்பான்சர்ஸ் வந்து எப்படி நீங்க ரஞ்சித் சார் கையில வாங்கினாதான் சந்தோஷப்படுவேன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உங்க கையில வாங்கினா சந்தோஷம். அது அவங்க பக்கத்துல இறங்கி வாங்கி சொல்லுவோம். இங்க ஒரு ஈவென்ட் நடத்தி கஷ்டப்பட்டு வந்து உங்களை கூப்பிட்டுருக்கோம், ஆனால் நீங்க கொடுத்தா மகிழ்ச்சி படுவாங்க. கொடுங்க செல்வியா, நீங்க எடுத்துட்டு போங்க.